அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு மை சேனல் ஆரிஃபா அப்துல்லா. இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் 2 நியூ பார்ன் டு டோட்லர் டைப்பரிங் கேர் அண்ட் எசன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கிளாத் நாப்பிஸ் அதாச்சும் துணி மட்டும் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நியூ பார்னில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே இந்த மாதிரி துணி தான் யூஸ் பண்ணோம். இது வந்து மஸ்லின் கிளாத்து, காட்டன் கிளாத்தில் இந்த சைஸில் இருக்குது. நீங்கள் இது போக வந்து வேஷ்டி துணியுமே நமக்கு அம்மாலாம் யூஸ் பண்ண மாதிரி வேஷ்டி துணி இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துணி ரெடிமேடாகவும் கடையில் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து குழந்தைய படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க காலுக்கு மேலே இதை இந்த சைடு இந்த கீழே உள்ள போர்ஷனை கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு சைடும் கீழே பம்ப்லேருந்து எடுத்து வந்து நாட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த சைடு இந்த நாட்டுக்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அவங்களோட கால் வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த நாட்டு இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அவங்க கால் உதறி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு 4 மந்த்ஸ் வரைக்கும் இந்த நாட் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் கால் உதற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த நாட்லாம் வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சைஸஸில் இருக்குது. ஸோ இது ஸ்மாலு, அடுத்து மீடியம் லார்ஜுன்னு ரெண்டு சைஸ் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைக்கு உங்களுக்கு எது தேவையோ அந்த சைஸ் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த துணி மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ரெடிமேடாக இந்த மாதிரி கயிறு வச்சு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து இந்த நாட் போட்டு அவங்க அந்த நம்மளாக துணியில் கட்டுறது வந்து ஈஸியாக ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கயிறு வச்சு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா குழந்தைய படுக்க வச்சுட்டு இது மேலே அவங்க முன்னாடி இப்படி வந்து கவர் பண்ணிவிட்டு இந்த நாட்டை வந்து இதுக்குள்ளோடி விட்டு டை பண்ணால் போதும். இது ரொம்ப லைட்டாக தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா காற்று போகிற மாதிரி ஒரு சும்மா ஒரு பேருக்கு அவங்க ப்ரைவேட் ஏரியா கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த யூஸ். மற்றபடி மோஷன் போனாலும் சரி யூரின் போனாலும் இது கண்டிப்பாக லீக் ஆகும். அதனால் கீழே வந்து ஷீட் வந்து மெயினாக வந்து போட்டுட்டு இந்த வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் இது ரொம்ப லைட் காட்டன் கிளாத்தில் உள்ளது. இது நார்மலாக நம்ம துணி கடைகள்லேயே கிடைக்கும் அண்ட் ரொம்ப சீப்பும் கூட. ஸோ இது மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்து இந்த ரெடிமேடாகவே இந்த ட்ரையாங்கிள் ஷேப்லேயுமே கிடைக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் அப்படி தான். ஸோ அவங்கள மேலே படுக்க வச்சுட்டு இப்படி கவர் பண்ணிவிட்டு இந்த நாட் ரெண்டையும் இப்படி நாட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நியூ பார்ன் ஸ்டேஜுக்கு தான் நான் யூஸ் பண்ணேன். சொன்ன மாதிரி அவங்க கால் உதற ஆரம்பிச்சிட்டனால இதை எதையுமே கெட்டதுக்கும் முடியலை. ஸோ அதுக்கடுத்து இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வெல்க்ரோ வரும். ஸோ அதே மாதிரி நம்ம துணி தான், நான் இதில் வந்து வெல்க்ரோ வச்சுருக்கனால மேலே வச்சு ரெண்டும் இப்படி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணால் போதும், இது ரெடி ஆயிரும். அண்ட் இது வந்து கொஞ்சம் வந்து பின்னாடி கா ஏரியா நல்லா இருந்தனால மோஷன் போனாலுமே இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணால் போதும். இது ரொம்பவே யூஸ் ஆச்சு. இதுவும் டைனி கேரோட தான், நல்ல சாஃப்ட் கிளாத் அண்ட் எந்த ஒரு கரை எதுவுமே இருக்காது. நீங்கள் நல்லா வந்து இந்த பேபி டிடர்ஜென்ட்டா லாண்ட்ரி டிடர்ஜென்ட் அந்த பவுடரே யூஸ் பண்ணிங்கன்னா அது கெமிக்கல் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் பயப்படாமல் அது யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணாலே போதும், இதெல்லாம் நீட் ஆயிரும். அண்ட் இதெல்லாம் நல்ல காட்டனுங்கிறனால ஈஸியாக வந்து காயவும் செஞ்சிடும் துவச்சி போட்டாலும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊபான் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் பேப்பர் மாதிரி அவங்க ரெண்டு இன்சர்ட்டோடு வச்சுருக்காங்க. பட் இது அவ்வளோவா யூஸ் ஆகலை, ஏன்னா யூரின்மே அவ்வளோவா வந்து இதை அப்சர்வ் பண்ணலை. சும்மா ஒரு பேருக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது வாங்க வேண்டாம், அவ்வளோவா யூஸே ஆகலாம். அண்ட் ஹெவியாக தான் இருக்கே தவிர அந்த யூசேஜ் இல்லை கிளாத் பேப்பரோட. யூஸ் பண்ணால் பண்ணி பாருங்கள், பட் இது அவ்வளோவா யூஸ் ஆகலை. ஸோ அதுக்கடுத்து இதே மாதிரி உள்ளது சைஸஸ் நெக்ஸ்ட்டு. அது வந்து ஸ்மாலு, அதுக்கடுத்து இதே மாதிரி வெல்க்ரோலையே அடுத்தடுத்த சைஸஸில் துணி இருக்குது. இதுவும் அதிலே பெரிய சைஸுக்கு நாட்டு இருக்குது. அண்ட் அது போக வந்து இந்த நம்ம ட்ரெஸ்ஸோடையே இந்த மாதிரி பாக்ஸஸில் வந்து கிடைக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும், இந்த சைஸில் தான் இருந்திருக்கான். அண்டு இதோட மேட்சிங்காக வந்து இந்த மாதிரி லங்கோட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரியும் வாங்கி நீங்கள் நல்லா சாக்ஸு மிட்டன்ஸ் கேப்லாம் மேட்சாக போட்டிங்கன்னா நல்ல மந்த்லி ஃபோட்டோ ஷூட்ஸ் அழகாக இருக்கும். ஸோ இந்த டைப்ஸ் கிளாத் நாப்பிஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். பட் இது வந்து நல்லா தான் நம்மளோட ட்ரெடிஷன் படி இருக்கும். அண்ட் வந்து சொன்ன மாதிரி ரேஷஸும் வர்றதுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்கிறனால இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கெலாம் சான்ஸ் கம்மி தான். பட் வந்து இதில் என்ன ப்ராப்ளம் ஆகி நான் வந்து டைப்பர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா, வின்டர் சீசனில் ஈவினிங் மேலே குளிர
குளிராக இருக்கும், அப்போ வந்து பேண்ட்டு போட்டு விடணும். நைட்டு தூங்கும் போதும் குளிராக இருக்கும். அப்போ பேண்ட்டு வந்து இந்த வெறும் துணி யூஸ் பண்ணிங்கன்னா போட முடியாது, ஏன்னா அவங்க எப்படி யூரின் போனாங்கன்னா ஈரமாயிரும். ஸோ பேண்ட்டு ஈரமாயிரும், அந்த ஈரத்துலேயே அவங்க இருந்தாங்கன்னா கோல்டு காஃப் பிடிக்கிற சான்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து பேண்ட்டு எல்லாம் போட்டு விடணும், ட்ரெஸ் வந்து கம்ஃபர்டபுளாக போட்டு விடணும்னா நமக்கு வந்து ஈரம் வெளியே படாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து ட்ரெஸ்ஸு போட்டு விட முடியும். அதனால தான் நான் வந்து ஈரம் வெளியே படாமல் இருக்கிற மாதிரி கிளாத் டைப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் கிளாத் டைப்பர்ஸுமே கொஞ்சம் வந்து ஹெவியாக ரொம்ப பல்க்காக இருக்க மாதிரி இருக்கலாம், அதுக்கு மேலே பேண்ட் போட்டுட்டு நம்ம வெளியே எங்கேயும் குளிக்க போக முடியாது. வீட்டில் இருக்கும் போது வந்து கிளாத் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணி பேண்ட் போட்டுக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் வந்து அதுக்கடுத்து டைப்பர்ஸ்க்கு வந்து ஸ்விட்ச் ஆனேன். ஸோ இப்படி தான் வந்து கிளாத் நாப்பிஸ் டு கிளாத் டைப்பர்ஸ் டு டைப்பர்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான். ஸோ பெரியவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்ய பார்ப்போம். அதில் எது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த கிளாத் நாப்பிஸ் யூஸ் பண்ணும்போது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த காட்டன் பேட் லைட்டாக வெண்ணில் முக்கி க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பாஞ்ச் பாத் கொடுத்து எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு இந்த யூஸ் பண்ண, ஏன்னா இந்த இது நம்ம கிளாத் நாப்பி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து உடம்பு கீழே ஃபுல்லாகவே யூரின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால எப்போவுமே ஃபுல்லாக க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து யூஸ் பண்ணாலுமே டைப்பர் ரேஷ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் துணிகளுமே யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நெக்ஸ்ட் கிளாத் டைப்பர்ஸ் டைப்பர்ஸ் பற்றி பேசுகிறேன். அண்ட் போன வீடியோ பார்ட் 1 வீடியோவும் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஐடியாவாக கிடைக்கும். ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் இந்த டைப்பரிங்கில் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அது எல்லாமே சேர்த்து ஒரே மாதிரியே கம்பைன் பண்ணி இந்த வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அஸ்லாமு அலைக்கம்.